போம் ஆழ்மிகு வெற்றி விநாயகரே போற்றி 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 அண்ணன் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் நீகா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாமருளை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுதகாள் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி ஓம் மயில முருகனுக்கு அரோகராம் ஓம் திருப்போரூர் முருகனுக்கு அரோகராம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜம் யோகிராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஓம் சாய்ராம். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் த்ரயோதசி திதியில் வரக்கூடிய அந்த நாளில் நாம் யமதீபம் ஏற்றி வைக்கணும். யமதீபம் என்பது என்னன்னா தெற்கு நோக்கி எரிய வைக்கணும் தீபத்தை. நம்மளுடைய வீடுகளில் உயரமான பகுதிகளில் இந்த விளக்கை நம்ம ஏற்றி வைக்கணும் தெற்கு நோக்கியபடி. இப்படி நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது நம்மளுடைய தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். எப்படின்னா குழந்தை வேண்டி வரம் வேண்டி இருந்தாங்கன்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும், திருமணம் வேண்டி இருந்தாங்கன்னா நிச்சயமாக திருமண பாக்கியம் கிடைக்கும். அவங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்க வறுமையாக இருக்கட்டும், ஒரு வேலை வேண்டி இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளை நினைச்சிருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். இந்த யமதீபம் நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது தீபாவளிக்கு முன்னாடி நாள் த்ரயோதசி திதியில் நாம் இந்த யமதீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இதற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. அதாவது மகாலயபக்ஷ அமாவாசையில் அந்த தினங்களில் நம்மளுடைய மகாலயபக்ஷ காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் யமதர்மரிடமிருந்து நம்மளுடைய இடத்திற்கு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதாக பூலோகத்திலிருந்து ஆசீர்வதித்து நம்மளுடைய இருப்பதாக ஒரு ஐதீகம் மகாலயபட்ச காலத்தில். ஆனால் இந்த யமதீபம் நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது துர்மரணம் அடைந்தவர்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் ஏதாவது நம்மளுக்கு இருந்தால் கூட இந்த யமதீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுதும் அந்த வெளிச்சத்தில் அவங்க திரும்பி அந்த வந்த இடத்துக்கே செஞ்சு விடுவார்கள். அதனால் மூதாதையர்களுடைய அருளும் ஆசையும் நிச்சயமாக இந்த யமதீபம் ஏற்றி வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அந்த யமதீபத்தை தெற்கு நோக்கி ஏற்றி வைக்க வேண்டும். வீட்டினோட உயரமான ஒரு பகுதிகளை ஏற்றி வைத்து ஓரிரு நிமிடங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு இந்த மாதிரி துர்மரணம் அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் நினைத்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டக்கூடிய அனைத்து வரங்களையும் கேட்டு இந்த யமதீபத்தை நாம் ஏற்றி வைத்தோமானால் நிச்சயமாக தடைகள் அனைத்தையும் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே செல்வங்களும் சுபிக்ஷமும் நிம்மதியும் பெருகும் என்பதுதான் இந்த யமதீபத்துடைய தத்துவம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவு தீபாவளிக்கு முன்னாடியே பதிவிடுறோம். அதாவது யமதீபம் என்பது தீபாவளி திங்கக்கிழமை வருதுன்னா தீபாவளி இப்போ இந்த வருடத்துக்கு நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை யமதீபத்தை நாம் ஏற்றி வைக்க வேண்டும். வீட்டினோட உயரமான ஒரு பகுதியில் வேண்டிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நாம் எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த திருநாள் தீபாவளி திருநாள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருள் மறைந்து கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடணும். நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தீப ஒளி திருநாளில் எப்போதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை நாம் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த பதிவு அருள்மிகு நாகவள்ளி தாயார் சன்னிதானத்தில் நாம் இன்றைக்கி பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா நலமும் வளமும் பெற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த பதிவு இன்றைக்கு யூடிஓ டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். லதா சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்களத்தூர்லேருந்து பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கேன். நம்மளுடைய கோவல் ஐயா அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ இன்றைக்கு ஆகாஷ் தம்பியோட நிர்வாகத்தின் கீழ அருள்மிகு நாகவள்ளி தாயார் சன்னிதானத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி.